நம பார்வதிபதையே அரகர மகாதேவ விடோல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குறைவொன்றும் குறையில்லை மனமே கந்தன் உண்டு கருணை உண்டு மனமே ஓயாது ஒழியாது உள்நாமம் சொல்பவர்க்கு நிர்கதிதான் தந்திடுவாய் குமரா. நேயர்களே, என்ன விசேஷம் தெரியுமா? ஆடி கிருத்திகை வந்து கொண்டிருக்கிறது. ஆடி வந்தா யார் தெரியுமா முதல்ல வருவா? முருகப்பெருமானுடைய வேல் வரும். அந்த வேலுக்கு பெரிய அபார சக்தி உண்டு. சத்ரு சம்ஹார பூஜை அன்று. சத்ரு சம்ஹாரம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம எதிரிகளை கொலை பண்றதான்னு கேட்கிறா. கிடையவே கிடையாது. சத்ரு சம்ஹாரம் என்றால் சத்ருக்களுடைய மனத்தை முருகனுடைய கையில் இருக்கும் வேல் மாற்றி நம்மளிடம் நண்பனாக ஆக்கிவிடும். சூரபத்மனை எம்பெருமான் வதம் பண்றார். அவனுக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? நாளைக்கு வாண்ணர் ஆயுதம் இழந்து நின்னான். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாண்ணர். அப்பயும் வந்தான். அவன் மனோ தைரியம் எதிர்த்து நின்றான். நின்று வெற்றி பெற்றானா தோல்வி பெற்றானா கிடையாது. கடைசியில் எங்க போய் சரணாகதியானான்? வேலாகவும் மயிலாகவும் அங்கே அங்கே சேவலாகவும் மயிலாகவும் மாறினார் முருகப்பெருமான்ட்ட. நம்ம எவ்வளவு பெரிய கொடூரமான ஆளா இருந்தாலும் சரிதான், கடைசியில முருகா என்று சொல்லிட்டேன்னா காப்பாத்திருவார். பெரிய விசேஷம். அடுத்தது இந்த வேலுடைய மகா மகிமை இன்னைக்கு சொல்ல போறோம். இந்த வேலுக்கு பல விதமான சக்திகள் உண்டு. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கையில ஆயுதம் வச்சிருக்கிற சுவாமிக்கு பவர் ஜாஸ்தி. முதல்ல முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு சக்தி அதிகம். அடுத்ததாக திரிசூலம் ஏந்திய அம்பாளுடைய சூலத்துக்கு சக்தி அதிகம். அடுத்தது யாருக்குடா அப்படின்னா, ஆஞ்சநேயருடைய கதைக்கு மட்டும்தான். இந்த மூணுமே தேவர்கள் இருந்த எல்லாரும் கையில வச்சிருக்கிற அபார சக்தியை அந்த வேலுக்கு கொடுத்தார்கள். அந்த ஆஞ்சநேயருடைய கதைக்கு கொடுத்தார்கள். அம்பாளுடைய சூலத்துக்கு கொடுத்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த வேல் வச்சு இந்த ஆடி கிருத்திகையில பூஜை பண்ணணும். நம்ம வேல் வச்சு ஆத்துல பூஜை பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். வெள்ளியில வாங்கிக்கோங்க சின்னதா. அதை என்ன பண்ணணும்னா, ஆடி கிருத்திகையில கோவில்ல சுவாமிகிட்ட வச்சு நீங்க எடுத்துன்னு போகணும். என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஆடி கிருத்திகை சுவாமிக்கு விசேஷமா எல்லா கோவில்லையும் அபிஷேகம் பண்ணுவா. சில கோவில்ல சத்ர சங்கார ஹோமங்கள் பண்ணுவா. சில கோவில்ல சாயங்கால சண்முக அர்ச்சனை நிறைய பண்ணுவா. அன்னைக்கு நம்ம முருகர் கோவில போய் உட்காந்துணும் சார். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்குங்க. தயவு செய்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் லீவ் போட்டு இல்ல அந்த முருகப்பெருமானை வழிபடணும். ஏன் அப்படின்னா, முருகனுடைய கையில் இருக்கும் வேலுக்கு ஆடி கிருத்திகள அபார சக்தி உண்டு. அப்புறம்தான் ஐப்பசி மாசம் தான் சம்ஹாரத்துக்கு போனார். அது வரைக்கும் அவர் கையில வேல் கிடையாது, அம்மா கொடுத்ததுதான். இந்த வேலை பெற்றவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அம்மா சொல்றா, உன் சக்தியை விட இந்த வேலுக்கு சக்தி ஜாஸ்தின்னா. அதனால்தான் இந்த வேல் பூஜை வேல் மாறல் என்று பாடினார்கள். எந்த ஆயுதத்துக்கும் பாட்டு கிடையாது சார். ராமருடைய அம்புக்கும் பாட்டு கிடையாது, சிவனுடைய பாசுராத்துக்கு பாட்டு கிடையாது, ஆஞ்சநேயருடைய கதைக்கு பாட்டு கிடையாது. ஆனால் முருகப்பெருமானுடைய வேலுக்கு வேல் மாறல் என்ற பாட்டு உண்டு. ஏன் அதுக்கு மட்டும் அபார சக்தி? முருகனை நிறைய பாடுறோம் இல்லையா, ஆனா முருகனோட கையில் இருக்கிற வேலுக்கு பாடினார்கள். அதனால இந்த வேலை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, ஆடி கிருத்திகையில வெள்ளியில சின்னதா வாங்கிக்கணும். ஒரு ஜான் வருதுன்னா ரொம்ப பெருசாலாம் வாங்கி ஆத்துல வைக்க கூடாது. ஒரு ஜான் வாங்கி ஆத்துல வச்சுண்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும். என்ன சார் அப்படின்னா, பகிரதன் என்ற பெரிய மகாராஜா இருந்தார். அவர் சூரிய வம்சத்துல வந்தவர்.
கோரநாடு என்ற நாட்டை ஆண்டு வந்தார். அவருடைய எதிரியான பக்கத்து நாட்டுக்காரன் படையெடுத்து வந்து இவனுடைய ஆட்சியெல்லாம் பெற்றுட்டான், எல்லாம் பெயர்த்து. அப்ப இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. வசிஷ்ட மகரிஷி வந்து அவருக்கு சொல்றார், பகிரதா நீ பெரிய நல்ல ராஜா, உனக்கு நான் ஒரு வழிகாட்டேன் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய விரதங்களை இரு அப்படின்னார். முருகப்பெருமானுக்கு விரதம் என்ன? கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம். இவரிடம் சொல்கிறார், ராஜா கேட்டு விரதம் இருக்கான். அப்ப வசிஷ்ட மகாமன் இவர் சொல்றார், முருகனுடைய வேலை வைத்துக் கொள் அப்படின்னர். அவன் வீட்டில் வேலை வச்சு பூஜை பண்ணார் மகாராஜா. பூஜை பண்ண உடனே சில ஆண்டுகள், மூணுலேருந்து நாலு ஆண்டுகளுக்குள்ள அவன் எந்த நாட்டை இழந்தானோ அந்த நாடு மீண்டும் அவன் கைக்கு வந்தது. என்ன சுவாமி அப்படின்னர், பகிரதனுடைய பக்தி, பகிரத மகாராஜாவுடைய பக்தி வேல் அவரை காப்பாற்றியது. அவர் போர்ல போகும்போது அம்பலாம் எடுத்துன்னு போகல, வேல் மட்டும்தான் வச்சிருந்தார், வேலோட போராடினார். அந்த வேல் அவரை காப்பாற்றியது, அவனுக்கு மீண்டும் பதவி பிரமாணம் கிடைத்தது. இது எதுக்காக சொல்ல வர, ஒரு மகாராஜா சாதாரணமா வெள்ளிக்கிழமையில அந்த வேலுக்கு பூஜை செய்து முருகனுடைய விரதங்களை எல்லாம் கடைபிடித்து வெற்றிவேல் முருகனை வாகை சூடி கொண்டார். அதனால எல்லாரும் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம், அன்னைக்கு வேலுக்கு நல்ல பூஜை நடக்கும். எல்லாரும் ஆடி கிருத்திகையில கலந்து கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அபார சக்தியாக இருக்கக்கூடிய வேல், சார் இந்த வேல் என்ன சார் அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன், வேல் பகை கடிதல் என்று பெயர். பகைவனை அழித்தல் அல்ல, நமக்கு யாரு பகைவன் கிடையாது, யாருமே பகைவன் கிடையாது. பகைவன் நம்மளிடம் அன்பாக மாறுவதற்கு வேல் மாறும். சுவாமி நான் வந்து ஒருத்தண்ட கடன் கொடுத்தேன், எனக்கு கடனே வரல, அவனை நான் திட்டே இருக்கேன், நீ அவனை திட்டவே கூடாது. சுவாமி அவனுக்கு மனசுல பூந்து அவனுக்கு நல்ல வழிகாட்டு, உங்கள்கிட்ட வாங்கும் போது அவன்கிட்ட நல்லவன், நீ அவன் திருப்பி கொடுப்பான்னு சொல்லி தான் கொடுத்த, ஆனால் அவனுடைய போராத நேரம், அவனுடைய ஜாதகாதி அவனை ஏழை ஆக்கி விட்டான், ஆனா அவனுக்கு அவன் கொடுக்கணும் மனசு இருக்கு. நீ கேட்கும் போதெல்லாம் அவன் இல்லையேன்னு சொன்னா நீ அவனை பகைவனை ஆக்கி கொண்டு விட்டாய், அவனுக்காக நீ பிரார்த்தனை செய், அவன் உன்னிடம் வந்து விடுவான் அப்படின்னு தான் முருகப்பெருமான் சொல்றார். அதான் பகீரதனுடைய கதை. இழந்ததை மீண்டும் பெறுதல் அப்படின்னா வேல். அந்த முருகப்பெருமானுடைய வெள்ளி வேலை வாங்கி கொண்டு ஆடி கிருத்திகையில கோவில் ஐயட்ட கொடுத்து சுவாமி பாதத்துல வச்சு வாங்கிக்கிங்கோ, வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல உள்ள சுவாமி ரூம்ல வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும். டெய்லிலாம் கிடையாது, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுடைய வேலுக்கு ஒரு ஜலத்தை விட்டு ஒரு பாலை விட்டுட்டு தேன் நல்லா விடுங்கோ. தேன் விட்டு இந்த வேலுக்கு என்ன அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம், முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திலே ரொம்ப விசேஷமானது தேன். அந்த தேன் அபிஷேகம் பண்ணி குழந்தை பிறக்காதவாளுக்கு அந்த தேன் அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்களே ஒரு பெரிய மகான் ஆயிடுவே. அதனால அந்த வேலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்து தீபாரணை பண்ணி உள்ள வச்சுக்குங்க. மற்ற நாளில் கந்தசஷ்டி கவசமோ இல்ல வேல் மாறலோ படிச்சுட்டு நீங்க பண்ணலாம். சுவாமி நாங்க மாமிசம் சாப்பிட்றோம், இந்த வேல் வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கிறேன், கரெக்டா? நம்பாவது குலதெய்வம் நம்மளோட இருக்கு இல்லையா, குலதெய்வத்தோட முருகனும் இருப்பான். அதனால சுவாமி ரூம்ல எப்போதுமே இந்த ஒரு வரல் ஜான்குள்ளதான் இருக்கணும், ரொம்ப பெருசுலாம் வாங்கிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா பெருசா இருக்கிற விக்கிரகங்கள் கோவில்ல மட்டும்தான், ஆகாரம்லால கொடுக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது. அதனால தான் ஒரு ஜான், ஒரு சின்ன ஜான்ல தான் நம்ம வீட்டில் தான் சுவாமி வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்காது. அதனால எல்லாரும் இந்த வேலை பூஜை செய்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகையில வேல் வாங்கின்னு வாங்கோ, கோயிலில் பூஜை பண்ணி வாங்கிக்கோங்கோ, ஆத்துல பூஜை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாருங்க நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஆத்துல மாறும். எவ்வளோ பெரிய ஜாதகத்துல நாகசர்ப தோஷம் பெரிய தோஷமே இருந்தாலும் சர்ப்பமே விலகி செல்லும், வேலுக்கும் அவ்வளோ சக்தி உண்டு. ஆனால் பக்தியாக பூஜை செய்யுங்கள், முருகப்பெருமான் நம்மளோட இருப்பார். வேலவா வேலவா வேல் முருகாவா வா, வேல் முருகாவா வா, வேல் முருகாவா வா, வேலவா சண்முகா முருகா 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 முருகா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.